ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கஞ்சா மூட்டைகளை கடத்தி வந்து கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்து திருநங்கைகள் 5 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். இருசக்கர வாகனத்தில் வைத்து கஞ்சா விற்று வந்த கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட ஓஎம்ஆர் சாலை சுற்று வட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக செம்மஞ்சேரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கஞ்சா வேட்டையாட திட்டம் தீட்டிய போலீசார் ஆபரேஷன் கஞ்சா என்கிற பெயரில் களத்தில் இறங்கினர். செம்மஞ்சேரி காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது 5 திருநங்கைகள் ஒரே இடத்தில் நின்றபடி ஒரு பைக்கில் மூட்டை ஒன்றை வைத்திருப்பதை போலீசார் கவனித்துள்ளனர். சந்தேகத்தின் அடிப்படையில் அருகில் சென்று விசாரித்த போது அவர்கள் படபடப்புடன் பதிலளித்துள்ளனர். சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த மூட்டையை பிரித்து பார்த்தபோது கிலோ கணக்கில் கஞ்சா இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். 5 திருநங்கைகளையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. போலீசாரிடம் பிடிபட்டவர்கள் சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த அபர்ணா, சுஜி, ஆனந்தி, ரதி, அபி என்பது தெரிய வந்தது. இவர்கள் விஜயவாடாவிலிருந்து சென்னைக்கு லோடு லாரி மூலமாக கஞ்சாவை கடத்தி வந்துள்ளனர். சென்னைக்கு வந்ததும் வேறு வாகனத்தில் கஞ்சா மூட்டைகளை மாற்றி தாம்பரத்திற்கு எடுத்து வருவார்கள். அதற்கு பிறகு யாருக்கும் சந்தேகம் வராதபடி தாம்பரத்திலிருந்து கால் டாக்ஸி மூலமாக மூட்டைகளை திருநகைகள் தாங்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். வீட்டில் கஞ்சா மூட்டைகளை பிரித்து சிறு சிறு பொட்டலங்களாக போட்டு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் இவர்கள்தான் திருநங்கைகளுக்கு டார்கெட்டாக இருந்துள்ளனர். கிராம் கணக்கில் அவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து தங்களுடைய வாடிக்கையாளர்களாக மாற்றி வைத்துள்ளனர். இவர்கள் திருநகைகள் என்பதால் போலீசார் சோதனை செய்ய மாட்டார்கள் என்ற தைரியத்தில் சுமார் 10 கிலோ மூட்டையை இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்து விற்பனை செய்து கொண்டிருந்த போதுதான் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டுள்ளனர். சிக்கியவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பெரும்பாக்கம் போதையில் அவர்கள் வசித்து வந்த வீட்டிலிருந்து மூட்டை மூட்டையாக சுமார் 60 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. புறநகர் பகுதிகளில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்று வந்த திருநங்கைகள் சிக்கி இருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.